வெல்கம் டு பிளஸ்ட் கிச்சன். இப்போ கீ ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ மிதமான சூட்டில் ஒரு நிமிஷம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை, 2 டீஸ்பூன் முந்திரி ஆட் பண்ணணும். இப்போ வறுத்து விட தேவையில்லை. 2 வெங்காயம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடணும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளக்கூடு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி வெள்ளக்கூடு பேஸ்ட்டு கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி அரைக்கணும். இப்போ நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விடணும். இஞ்சி வெள்ளக்கூடு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வதக்க தேவையில்லை. ஒரு 1-2 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணணும். 1 கப் பிரியாணி அரிசிக்கு 1.5 கப் அளவில் தண்ணி ஆட் பண்ணணும். 2 கப் பிரியாணி அரிசி எடுத்திங்கன்னா 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிடணும். இந்த ரெசிபிக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்தால் போதும். தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணிக்கிடணும். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ குக்கர் மூடி 1 விசில் வச்சு எடுத்துக்கிடுங்க. 1 விசில் அடித்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோந்தான், கீ ரைஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸுக்கு மட்டன் கிரேவி இல்லை சிக்கன் கிரேவி சைடிஷாக யூஸ் பண்ணணும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.